கோவை நரசிம்மநாயக்கன் பாளையமடத்துள்ள பூச்சியூர் அருள்மிகு ஸ்ரீ வேட்டக்கார சுவாமி திருக்கோவில் பெரிய சுவாமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கொம்பனை குறிவைத்தல் நிகழ்ச்சியில் பன்றியை பூசாரி வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையமடத்துள்ள பூச்சியூர் அருள்மிகு ஸ்ரீ வேட்டக்கார சுவாமி திருக்கோவில் பெரிய சுவாமி திருவிழா நடைபெற்றது. இக்கோவிலில் அருள்மிகு பொன்னர், சங்கர், தங்கால், செல்லபாண்டியன் ஆகிய தெய்வங்கள் உள்ளன. இந்த கோவிலின் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பெரிய சுவாமி திருவிழா நடைபெறுகிறது. கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் பொன்னர், சங்கர், தங்கால், வீர வரலாறு, உடுக்கை கதை, பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூச்சியூர் விநாயகர் கோவிலிலிருந்து சக்தி கரகம் அழைத்தல், சாம்புகன் சாமியை மேடைக்கு அழைத்து வருதல், தங்காலுக்கு கிளிபிடிக்க செல்லுதல், கொம்பனை சாம்புகன் சாமி மேடைக்கு அழைத்து வருதல், செம்மறை ஆட்டுக்கிடாவுடன் மேலதாளம் முழங்க பறைசாற்றி வருதல், தங்கால் செல்லபாண்டியம்மன் தீர்த்தம் எடுத்து வந்து தெளித்து அண்ணன்மார்களை எழுப்புதல் நிகழ்ச்சி கடந்த 1 வாரமாக நடைபெற்றன. தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கொம்பனை குறிவைத்தல் நிகழ்ச்சியில் பன்றியை வேல் கொம்பு கொண்டு பூசாரி வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சாம்புகன் பூஜை செய்து தீர்த்தம் வழங்கி கிடா வெட்டு நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டன. இறுதியாக சாமியை ஊர்வலமாக எடுத்து வந்து கங்கையில் விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றன. இந்த விழாவிற்காக தமிழகம் முழுவதிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 2 நாட்களுக்கு முன்பே இங்கு வந்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் பக்தர்கள் நேர்த்தி கடனாக வளர்த்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் கிடாவட்டு விருந்து போடப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.